ஐயா நாம இப்போ நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் படிப்போம். போன வகுப்புல உலகெல்லாம் தமிழர்கள் பாடம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு மலேசியா பற்றி படிப்போம். தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள மலேசியா ஒரு தீபகற்பம். தீபகற்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதியில் நிலத்தால் ஆனது. இதற்கு பேர் தான் தீபகற்பம். மலேசியா ஒரு தீபகற்பம். தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவுக்கும் இடையிலான உறவுகள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நாகப்பட்டினத்திலிருந்து கெடாவுக்கு வடவழக்கமான போக்குவரத்து இருந்ததாக இப்சிங் என்ற சீன பயணியுடைய ஆவணம் தெரிவிக்கிறது. மலேசியாவில் மலாயர்கள், தமிழர்கள், சீனர்கள் வாழ்கின்றனர். பயிற்று மொழிகளுள் தமிழ் ஒன்று. உலக தமிழ் மாநாடுகள் 3 முறை மலேசியாவில் நடத்தப்பட்டன. மலேசியாவில் 10 மலை அடிவாரத்தில் இந்து முருகன் சிலை உலகின் 2வது மிகப்பெரிய சிலையாக உள்ளது. ஆசிரியர் திரும்ப சொல்றேன், கவனி. தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ளது மலேசியா ஒரு தீபகற்பம். தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையில் உறவுகள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். நாகப்பட்டினத்திலிருந்து கெடாவுக்கு வழக்கமான போக்குவரத்து இருந்ததாக இப்சிங் என்ற சீன பயணி ஆவணங்கள் தெரிவிக்கிறது. மலேசியாவில் மலாயர்கள், சீனர்கள், தமிழர்கள் வாழ்கின்றனர். பயிற்று மொழிகளுள் தமிழ் ஒன்று. உலக தமிழ் மாநாடுகள் மலேசியாவில் 3 முறை நடத்தப்பட்டன. மலேசியாவில் 10 மலை அடிவாரத்தில் உள்ள முருகன் சிலை உலகின் 2வது மிக உயரமான இந்து தெய்வ சிலையாகும். இப்போ இந்த பாடத்தை எல்லாரும் படிச்சு எழுது. தேங்க்யூ.